ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான பருப்பு சாதம் செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான எண்ணெய் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு குக்கரில் தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கிற அளவு விட்டுருக்கேங்க. ரொம்ப தேவையில்லை, 2 ஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகமும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, தேவையான ஆனியன், கிரீன் சில்லி, அப்புறம் கார்லிக், ரெண்டே ரெண்டு ஆனியனுங்க. எவ்வளோன்னா, நான் 1/2 டம்ளர் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டம்ளர் ரைஸ்னால் 1 டம்ளர் ரைஸும் 1/2 டம்ளர் பருப்பும். அதில் வந்து இப்போது ஆனியன் 2, ஒரே ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கிரீன் சில்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 4-5 கார்லிக். ஏன்னா அந்த வாய்வு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதை நல்லா வணக்கியாச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணுறோம், ஒரே ஒரு தக்காளிங்க, ரொம்பலாம் புடச்சதில்ல, ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோம். இதையும் நல்லா வணக்கிடணும். வணக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும், சரிங்களா? தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நான் இப்போது அரிசியும் பருப்பையும் ரெண்டையும் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதையும் நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். நம்ம இப்போது இது எல்லாமே வணங்கட்டும். அந்த மீன் வாயில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போது 1:3:2ங்க. 1:2னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விடுவோம். இப்போ நான் 1/2 டம்ளர் வச்சுருக்கனால 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இது வணங்கிட்டே இருக்கட்டும், பரவாயில்ல. அது அப்படியே நம்ம குக்கர் விசில் விட்டோம்னா ரொம்ப ஈஸி, 2 மினிட்ஸில் யூ கேன் டூ திஸ். இதெல்லாம் கட் பண்ணிட்டா டக்கு 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 டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க. 3 மினிட்ஸில் பருப்பு சாதம் ரெடி. வந்து ஈஸியாக அவசர அவசரமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஈஸியாக பருப்பு சாதம் செஞ்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணி. இப்போ இதில் நான் தண்ணி ஊற்றிட்டு ரைஸும் போட்டுருவேன். போட்டுட்டு குக்கரில் விசில் விட்டுறலாம். நான் இப்போ இதில் வந்து காரம் ஆட் பண்ணலைங்க, கிரீன் சில்லிஸ் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால எப்போவுமே மிளகாத்தூள் மோஸ்ட்லி நான் ஆட் பண்ணுறதில்ல. அவ்வளோதாங்க, ரைஸும் போட்டாச்சு, தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை குக்கரில் விசில் விட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. 3 மினிட்ஸ் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்படி செய்யலான்னு இமீடியட்டாக, உங்களுக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக செய்யணுன்னா ஒரு 3 மினிட்ஸ் பருப்பு சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாருங்கள். தேங்க்யூ. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.